நாங்கள் உசிலம்பட்டி 58 கிராம பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக வருகிறோம். உசிலம்பட்டியில் ஒரு 30 ஆண்டு காலமாக நாங்கள் கடுமையாக போராடி 58 கால்வாய் பணிகளை முடித்தோம். 2018ஆம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது. அந்த வெள்ளோட்டம் வந்து முழுமையான தீர்வை எட்டாமல் இடையில் உடைந்து போனது. இரண்டாவது கட்டம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு முன் தண்ணீர் விட்டாங்க. அந்த விட்டாலும் கூட கண்மாய்களை தண்ணீர் வந்து அடையலை. இந்த சூழ்நிலையில் மீண்டும் வந்து வைகை அணை முழு கொள்ளளவு எட்டியது. அனைத்து பகுதிகளும் நீர் நிரம்பியிருந்தாலும் எங்களது 58 கிராம பாசன பகுதிகளில் உள்ள 33 கமாய்களில் எவ்வித ஒரு நீர் ஆதாரமும் இல்லை. எனவே கடந்த 11ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு தற்காலிக அரசாணையிட்டு ஆடு மாடுகள் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. நேற்று வைகை அணையில் காலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இன்று 5 மணிக்கு மறுபடியும் அந்த கால்வாய் உடைந்து போனது. ஒரு 100 கோடி செலவழித்த திட்டத்தில் ஒரு 310 கண்ணாடி திறக்க வேண்டிய இடத்தில் 100 கண்ணாடி திறந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த கால்வாய் அந்த வேகத்தை தாங்காமல் உடைந்து போனது. 3 முறை வெள்ளோட்டமிட்டு 3 முறையும் கால்வாய் உடைந்து எங்களுக்கு கண்மாய்களுக்கு தண்ணீர் வரவில்லை. இந்த துயரத்தை கலெக்டரிடம் கூறினோம். எங்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லை. கடுமையான போராட்டத்தில் இருக்கிறோம். இருந்த போதிலும் கூட ஆற்றில் கூட திறந்து விடும் வழியே 58 கால்வாயில் திறந்துவிட வழி இல்லை என்பது அதிகாரிகளின் நிலைப்பாடாக இருக்கிறது. எங்களுக்கு உள்ள அரசாணையை திருத்தி தற்போது உள்ள ஆயக்கட்டுகளை மறு ஆய்வு செய்து எங்களுக்கு மிக குறைந்த அடியில் தண்ணீரை வருடந்தோறும் வழங்க கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 32 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் 1996ல். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மறுமதிப்பீடு, கட்டடம் கட்டுறதுல தாமதம், தொட்டிப்பாலம் மட்டும் 16 ஆண்டுகள் வேலை நடந்திருக்கு. இந்த 100 கோடி ரூபாயும் கான்ட்ராக்டருக்கும் அந்த இதுக்கும் செலவழிச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான தாங்குதிறன் அங்கே இல்லை. ஆகவே தான் நாங்கள் வந்து அதை விசாரணை செய்யுங்கள் என கோரிக்கை வைத்துள்ளோம். பணிகள் வந்து தரைக்குறைவான பணிகள். அந்த பணிகள் வந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கான்ட்ராக்டர் வந்து எந்த பொறுப்பும் அந்த இதில் ஏற்றுக்கல. ஆகவே அந்த பணிகள் முழுமையடையவில்லை. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட் பகுதியில் வருது. மக்கள் கண் பார்வையிலே இல்லை. அதனால் வந்து கான்ட்ராக்டரோட பணிகளவோ அந்த தரத்தவோ பரிசோதிக்க அதிகாரிகள் தவறிவிட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ வந்து ஒரு தற்காலிகமான மக்களின் கோரிக்கையான தண்ணீர் உடனடியாக தண்ணீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் சங்கத்தின் சார்பாக நிரந்தர அரசாணை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் கூட மக்களின் விருப்பம் நிறைவேற்றம் என்ற காரணத்துக்காக போராட்டங்களை தள்ளி வைத்திருக்கிறோம். இந்த கம்மாய்களை நிரப்பாமல் விட்டால், எங்களுக்கு திறக்காமல் வைகை அணையில் தண்ணீர் திறந்தால் கண்டிப்பாக தற்கொலை போராட்டமாக மாற்றுவோம். சிவபிரகாசம், 58 கிராம பாசன விவசாயிகள் சங்கம் செயலாளர்.